ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்னர் வீடு, ரெண்டு சைடு ரோடு, செம்ம சூப்பர் ஃப்ரண்ட் எலிவேஷனு, பார்க்கும் போதே வாங்க தோணும் இந்த அழகான வீட்டை. மிகப்பெரிய கவர்டு கார் பார்க்கிங்கு, பிளாட்டு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி, வீடு மெயின் டோர் என்ட்ரன்ஸு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி. வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த பிளசண்டான ஃபீலு, ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அப்படின்ட்டு எல்லாமே சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹால்லேருந்து பார்த்தா இந்த பங்களா வியூ இருக்கே. நேர்ல வந்து பாருங்க, வீடியோல பாக்குறத விட அழகா இருக்கும். இந்த வீட்டை தான் நாம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க இந்த வீட்டை பார்த்தா மத்த விவரங்களை பாக்கிறது முன்னாடி, இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான டாப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வீடுகள் எல்லாம் சேலுக்கு வரதே ரொம்ப ரேர். கார்னர் வீடு, டபுள் சைடு ரோடு, வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன், செம்ம அட்ராக்டிவாக இருக்குல்ல. வீட்டோட வெளியே மட்டும் இல்லை, இந்த வீட்டோட ஒவ்வொரு இடமும், கார் பார்க்கிங்கு, ஹால், கிச்சன், பெட்ரூம் அப்படின்ட்டு எல்லாமுமே செம்ம அழகாக இருக்குங்க. வாங்கினா கார்னர் வீடு தான் வாங்குவேன். எனக்கு ஒன்று ரெண்டு கார் விட ஃப்ரீயாக இடம் வேணும், அதனால் கார்னர் வீடு வாங்கினா தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்குறவங்களா நீங்கள்? இந்த வீடு சூப்பராக இருக்கும். செட் பேக் பார்க்குறீங்க நீங்கள், ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்க செட் பேக். இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது நம்ம குடுவாஞ்சிரிலங்க. குடுவாஞ்சிரியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஷார்ப்பாக 1.8 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம ப்ராஜெக்ட்டு. இந்த 1.8 கிலோமீட்டர்ஸுமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 500 மீட்டர்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம சேனல்லையே அதிகமாக குடுவாஞ்சிரில தான் வீடுகள் வரும், வீடியோஸ் வரும். ஏன் அப்படி தெரியுமா உங்களுக்கு? குடுவாஞ்சிரில தான் மக்களோட தேடல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது. நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் குரோம்பேட்லேயோ, பல்லாவரத்துலையோ, ஏன் தாம்பரத்தில் கூட ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வீடுகள் எங்கே இருக்குமா? இருக்கவே இருக்காது, அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா. எப்பவுமே என் மக்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், டெவலப்டு ஏரியாவில் வாங்குறத விட பல கோடி ரூபா போட்டு டெவலப்டு ஏரியாவில் வாங்குறத விட டெவலப்பிங் ஏரியாவில் குடுவாஞ்சிரி மாதிரி நல்லா ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வரேன். இது மாதிரி ஏரியாவில் தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். சரி ஓகே, வீட்டை பற்றி பார்ப்போங்க சரிங்களா. ஸோ கவர்டு கார் பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, ரைட் சைடில் செட் பேக் இருக்குது, லெஃப்ட் சைடில் செட் பேக் இருக்குது. பெரிய கார் தாராளமாக விட முடியும், கார்னர் வீடுன்றதுனால காரை உள்ளே தான் விடணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கு வெளியே கூட தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் வீட்டை ஒட்டி சரிங்களா. ஸோ நார்த் ஃபேசிங் பிளாட்டு, வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம், ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரியான வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரையில் பார்க்குறீங்க நீங்கள் அந்த வேற லெவல் சைஸில் இருக்க அந்த ஹாலை. ஹால் ரொம்பவே பெருசுங்க, அதனால தான் ஹாலில் ஒன்று ரெண்டு விண்டோலாம் பத்தாது, அதனால தான் மூணு விண்டோ கொடுத்தாச்சு. ஹாலில் ரைட் சைடில் ரெண்டு விண்டோவும், லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோவும் இருக்குது. ஸோ டோட்டலாக மூணு விண்டோ. ஆப்போசிட் கான்ட்ராஸ்டிங் வாலில் உங்களுக்கு டிவி காண பாயிண்ட் வந்துடும் மக்களே. இந்த வீட்டை பொறுத்தவரையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங், லக்ஸுரி சைஸில் இருக்கிற ஒரு ஹாலு, அது பக்கத்தில் ஒரு கிச்சன், ஒரு காமன் பாத்ரூம் சரியா. பெட்ரூம் ரெண்டுமே மேலே தான் வரும். கீழே உங்களுக்கு கெஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்தாச்சுங்க. ஸோ டபுள் பெட்ரூம் கொண்ட இந்த வீட்டுக்கு மூணு ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது காமன் ரெஸ்ட் ரூம், மேலே ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறது சரிங்களா. இங்கே வாஷ் பேஷன் கொடுத்தாச்சு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது குடுவாஞ்சிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பாக 1.5 கிலோமீட்டர்ஸில். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 to 1.8 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வரும். இருக்கிறது ப்ராப்பராக மாடம்பாக்கத்தில், வெஸ்ட் குடுவாஞ்சிரியில் இருக்குது சரிங்களா. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நியர்பை பஸ் ஸ்டாப் 300 மீட்டர்ஸ் தான் சரிங்களா. மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் தான். மாடம்பாக்கம் ஜங்ஷன் போயிட்டாலே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஸ்டாண்டு, காய்கறி கடை, ஹாஸ்பிட்டல், கிளினிக் எல்லாமே உங்களுக்கு அந்த ஜங்ஷனில் கிடச்சிருங்க. எதுக்குமே நீங்கள் ஜிஎஸ்டி ரோட் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஹாட்டான லொக்கேஷனில் தான் நம்ம குடுவாஞ்சிரியில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஹால் பார்த்தாச்சு, இப்போ நம்ம கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 ஃபீட்டில் உங்களுக்கு வால் டைல் பிளேஸ் பண்ணியாச்சு, டென்ஷனே இருக்காது உங்களுக்கு. வெண்டிலேஷனுக்கு ஒரு உடன் விண்டோவுமே கொடுத்தாச்சு. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக இருக்குங்க. வீடை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த திருப்தியான அந்த சைஸ் பார்க்க முடியும். அந்த குவாலிட்டியை இந்த வீட்டில் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். யூஸ் பண்ணிருக்கிறதுலாம் 2x4 வெர்டிஃபை டைலு. பாத்ரூம் டோர் எல்லாமே WPC டோர், செம ஹெவியாக இருக்கும். பிவிசி டோர் மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணாமல் உடன் டோர் போட்டால் கூட தண்ணி பட்டு 2 வருஷத்தில் போயிடும். இங்கே WPC டோர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் இருக்குங்க சரிங்களா. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே பாத்ரூமில். ஸோ டைல்ஸ் எல்லாமே 2x4 வெர்டிஃபை டைல்ஸு. பாத்ரூம் டோர் எல்லாமே WPC டோர்ஸு. தேக்கு மர மெயின் டோர். ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டு. ஸ்விட்சஸ் எல்லாமே GM பிராண்டு ஸ்விட்சஸ். விண்டோஸ் எல்லாமே உடன் விண்டோஸ். இது மாதிரி எல்லாத்துலேயும் குவாலிட்டி பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறதுங்க இந்த வீட்டில். லெஃப்ட் சைடு ஹேண்ட்ரில்ஸ்லாம் செம்ம ஹெவியாக இருக்கும். ப்ரௌன் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறதுங்க ஸ்டெப்ஸுக்கு சரிங்களா. ஸோ கீழே கார் பார்க்கிங் பார்த்தாச்சுங்க, ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, காமன் ரெஸ்ட்ரூம் பார்த்தாச்சு. மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது. ரோட் ஃபேஸிங் பால்கனி ஒன்று சூப்பராக இருக்கும், வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மேலே ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் சிஸ்டமே வந்துடும் சரிங்களா. ஸோ சின்ன ஒரு லாபி ஏரியா மேலே வரீங்க நீங்கள், காரிடார் ஏரியா. ஸோ இது இல்லாமல் ரெண்டு பெட்ரூம் இருக்குது, ரெண்டுத்துக்குள்ள அட்டாச் சிஸ்டம் இருக்குது. பொதுவாகவே குடுவாஞ்சிரி பக்கம் வீடு பார்க்குறவங்களுக்கு காயரமேடு ரோட்லேருந்து 6 கிலோமீட்டர் போனால் காயரமேடு, கன்னிவாக்கம், பாண்டூர் போனால் தான் வீடுன்னு ஆகிப்போச்சு ஈஸ்ட் குடுவாஞ்சிரியில். ரோட்லேருந்து 6-7 கிலோமீட்டரில் போயிட்டு இந்த பட்ஜெட்டில் வீடு வாங்குறதுக்கு, ரோட்லேருந்து வெறும் ஒரு 1.5-1.75 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க இந்த ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமே.
இந்த பீட்டோட ரேட் வெறும் 66 லட்சம் மட்டும்தாங்க. ரேட் ஸ்லைட்லி நெகோஷியபிள். உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. ஹைலி டிமாண்ட் இருக்க இந்த லொகேஷன்ல இந்த வீடு இப்போதைக்கு இருக்கிறதே ஆச்சரியம் தான். ஏன்னா கார்னர் வீடாக வேற இருக்கு. ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க. வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோட இந்த 2BHK லேண்ட் ஏரியா 700 ஸ்கொயர் ஃபிட்டு, பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபிட்டு, ப்ராப்பர் 2BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த வீட்டோட விலை 66 லட்சம் மட்டும் தான். சரிங்களா, கொடுவாஞ்சேரியில நீங்க எங்க போனாலும் சரி, இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே ரோட்லேருந்து ஒரு 1.5 to 1.75 கிலோமீட்டர்ல வீடுங்க வேற எங்கேயுமே இல்லை. அதுவும் லக்ஸுரி கான்செப்ட் வீடு வேற. இது பார்க்கும் போதே தெரியும், எல்லாமே ஹை பிராண்டட் ஐட்டம். சரிங்களா, ஸோ அதனால வீடை பார்க்குறவங்க, குடுவாஞ்சரியில் வீடை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பர் 2BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ், வீட்டோட விலை 66 லாக்ஸ் ஒன்லி. சரிங்களா, ஸோ உடனே ஸ்கில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் மிஸ் பண்ணாமல் சைட் விசிட் வந்து பாருங்க. கார்னர் வீடு இப்போதைக்கு அவைலபிள். இந்த வீட்டோட ரேட் 66 லாக்ஸ் இருந்தாலும் அப் டு 90% வரைக்கும் லோன் கிடைக்கும். கையில் ஒரு 7 லாக்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த வீட்டை தாராளமா வாங்க முடியும். மீதி 90% பேங்க் லோனுமே போட்டு தந்துடலாங்க. சரிங்களா, சோ உடனே ஸ்கில் ஜெனரேட் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. சைட் விசிட் வந்து பாருங்க, புடிச்சா உடனே முடிச்சுக்கோங்க. இது ரெண்டாவது பெட்ரூம், இதுக்குள்ளயுமே அட்டாச் சிஸ்டம். பக்கத்திலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். இல்ல சார், என் பட்ஜெட் 66 லட்சம். இல்ல சார், நோ பட்ஜெட்ல எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 45 லேக்ல 2BHK வீடுகள், 55 லேக்ல 2BHK வீடுகள், ஏன் ஈவன் 58 லேக்ல 3BHK வீடுகள் கூட இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இருக்கிற எல்லா வீட்டோட வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீடை வீடியோவை பாருங்கள். அதில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் வந்து பாருங்கள், வீட்டை வாங்கிக்கோங்க. அட்லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு மோட்டோ தான், இந்த சேனலோட மோட்டோவே ஒன்று தான், எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சொந்த வீடு வாங்கணும், நிம்மதியாக இருக்கணும், அது ஒன்று தான். ஸோ அதனால் ரெகுலராக நம்ம சேனலை பாருங்கள். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடு பெஸ்ட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. உடனே ஸ்கிரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகான் டாப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜிஎஸ்.